வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் மற்றும் ஜாவா போன்ற பைக்குகளுக்கு போட்டியாக ஹோண்டா நிறுவனம் வந்து சிபி ஹைனஸ் பைக்கை வந்து இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த சிபி 350 ஹைனஸ் பைக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேரியண்ட்டில் வந்து வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்எக்ஸ், இன்னொன்று வந்து டிஎல்எக்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்கும் வந்து என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல விலை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதிகாரப்பூர்வமாக வந்து ஹோண்டா நிறுவனம் வந்து இன்னும் வந்து விலை வந்து அறிவிக்கலை. 190,000 195,000 ரூபாய் வரைக்கும் வந்து வரலாம். டிஎல்எக்ஸ் வேரியண்ட்டோட டிஎல்எக்ஸ் ப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5,000 ரூபாய் வந்து கூடுதல் விலையில் தான் விற்பனைக்கு வந்து வரப்போகுது. விலையில் வந்து சின்ன மாற்றம் வந்து இருக்குது. இப்போ அடுத்ததாக ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கலர் அப்டேட்டு. நீங்கள் வந்து நார்மல் வேரியண்ட் எடுத்தீங்க அப்படின்னா சிங்கிள் கலரில் தான் வந்து கிடைக்கும். ஒன்று வந்து ரெட்டு, இன்னொன்று வந்து பிளாக்கு, இன்னொன்று வந்து க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே டிஎல்எக்ஸ் ப்ரோ வேரியண்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா டுவல் டோன் கலரில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். என்னென்ன கலர் அப்படின்னா பிளாக் வித் சில்வர் ரெண்டு கலர் வர மாதிரி, அடுத்து ப்ளூ வித் ஒயிட்டு, அடுத்து பிளாக் வித் கிரே அப்படின்னு சொல்லிட்டு கலர் கலரில் பார்த்தீங்கன்னா மாறுதல்கள் வந்து இருக்குது. இப்போ இதை தாண்டி அடுத்த விஷயம் நம்ம வந்து பார்க்கும்பொழுது இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து மாறுது. நார்மல் வேரியண்ட்டோட ப்ரோ வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஹோண்டா ஸ்மார்ட் ஃபோன் வாய்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வாய்ஸ் கண்ட்ரோல் மூலமாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் வந்து டர்ன் பை நேவிகேஷன் வந்துருது, கால் மெசேஜ் அலர்ட் வந்துருது. இந்த வாய்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து நார்மல் வேரியண்ட்டில் வந்து வராது. இப்போ இதை தாண்டி வந்து அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ வேரியண்ட்டில் வந்து நேவிகேஷனல் பட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து வந்துருது. நார்மல் வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டன்ஸ் வந்து வராது. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாரன் செட்டப் வந்து ப்ரோ வேரியண்ட்டில் வந்து டுவல் ஹாரன் வந்துருது. டுவல் ஹாரன் வந்து குரோம் கவர் ஃபினிஷோடு வந்து வந்துருது. ஆனால் வந்து நார்மல் வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஹாரன் மட்டும்தான் வந்து வருது. மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேம் தான். ஸோ மேலே சொன்ன வித்தியாசங்களை வச்சு உங்களுக்கு எந்த வேரியண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. இது போன்ற இன்னும் பல ஆட்டோபல் சம்பந்தமான அப்டேட் செய்திகள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.